फ्रेंड्स இந்த வீடியோல ஆன்லைன் கிளாसஸ்ல ஸ்டாஃப் கொடுக்கிற அசைன்மென்ட்டோ இல்லாட்டி ஒரு டெஸ்ட் பேப்பரோ நம்ம எப்படி வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது மொபைலில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேம் ஸ்கேனர்னு ஒரு ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு கேம் ஸ்கேனர் நீங்கள் டைப் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துடும். அதில் வந்து இந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. கேம் ஸ்கேனர்னு சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. சரி, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேமரா பக்கத்தில் ப்ளஸ் சிம்பல் போட்டுக்கலாம், அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ் எடுக்கிறீங்களோ அந்த இமேஜை கேப்சர் பண்ணுற மோடு டிஸ்பிளே ஆகும். நான் ஏற்கனவே அலோ கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு அலோ கேட்கல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலோன்றது கேட்கும். நீங்கள் அலோ கொடுத்தா மட்டும்தான் அந்த உங்களுக்கு அந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் நீங்கள் எடுக்கும்போது அந்த மோடு ஃபுல்லும் அந்த கவர் பண்ணுற இந்த இமேஜோட இந்த ஏரியா ஃபுல்லும் உங்களுடைய நீங்கள் கண்டென்ட் எழுதுன இந்த பேப்பர் கவர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சரௌண்டிங்ஸில் வேறு எந்த ஒரு இமேஜும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு இன்ட் மார்க்கும் ரைட் சைடில் ஒரு டிக் மார்க்கும் இருக்குது. உங்களுக்கு இந்த இமேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த டிக் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜில் இது வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அந்த இமேஜ் நீங்கள் தப்பாக எடுத்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்லாம் வேறு ஏதாவது தேவையில்லாத இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் சைடில் பாட்டத்தில் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக எடுக்கிற மோடு கிடைக்கும். அப்போ நீங்கள் உங்கள் இமேஜை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் பேமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ஃபைவ் பேஜஸ் இருக்குன்னா அந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, பிடிஎஃபாக வந்து எப்படி கம்பைன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சீக்வன்ஸாக எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் நீங்கள் போட்டிருப்பீங்களா, அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சீக்வன்ஸ் மாறிடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு இப்போ நான் த்ரீ பேஜஸ் என் அசைன்மெண்ட்டில் இருக்குதுன்னு நினச்சி நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் பேப்பர் எழுதுனீங்கன்னா டென் பேஜஸ் இருக்கும், ஃபிஃப்டீன் பேஜஸ் இருக்கும், எத்தனை பேஜஸ் வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வந்து பொறுமையாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கீழே பாருங்கள், இங்கே பாட்டத்தில் ஜென்ரேட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் ஒரு அதுவே ஒரு நம்பர் போட்டு டிஜிட் போட்டு டாட் பிடிஎஃப்னு வரும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக சப்மிட் பண்ணுறீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் நம்மளுடைய நேம் கொடுப்போம். நான் என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர் 001 வச்சுட்டு என்னோடய நேம் பிரேமா விளாக்னு கொடுத்துருக்கேன். அதை கொடுத்து நீங்கள் சேவ்னு கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ சேவ் கொடுத்த பிறகு நீங்கள் உங்கள் கேம் ஸ்கேனர் இந்த ஸ்க்ரீனுக்கு போனீங்கன்னா மூணு டேப் இருக்கும். கிரியேட் பிடிஎஃப், ரீசன்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். கிரியேட் பிடிஎஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோ எடுத்து ஜென்ரேட் பண்ணோம். ஜென்ரேட் பிடிஎஃப் கொடுத்து ஜென்ரேட் பண்ணோம். இந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக என்ன எடுத்தீங்களோ அந்த எல்லா ஃபைல்ஸும் இந்த இதில் இருக்கும். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி போயிடுங்க. ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நம்மளுடைய நேம் கொடுத்து நம்ம டாட் பிடிஎஃப் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணோம்ல, அந்த ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா இப்போ வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அதில் வந்து ஷேர் இந்த பட்டன் ஷேர் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பாக மெயிலாக இல்லைன்னா உங்கள் ட்ரைவில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா, டெலிகிராமா, என்ன ட்ரான்ஸ்ஃபர் மோடு எதில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வாட்ஸ்அப் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு உள்ளே போயிடும். நீங்கள் அதை யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எந்த நேம்க்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இமெயிலில் அனுப்ப சொல்லுவாங்க. அவங்க வந்து மெயிலுக்கு போய் யாரோட மெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மெயிலுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மெயில் அந்த யார் மேடமோட மெயில்னா மெயிலோட மேடமோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் அதை சென்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கே வந்து சென்ட் ஆயிடும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயில் தான் அப்லோட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் உங்கள் ட்ரைவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கூகுள் கிளாஸ் ரூமில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ எந்த மோடில் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட் இஸ் அ ஈஸியஸ்ட் வே டு அப்லோட் யுவர் டெஸ்ட் பேப்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.